வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு அபூர்வமான பூ ஒன்று பூக்கின்ற காட்சியினை பார்க்க போகின்றோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பிரம்மகமலம். பிரம்மகமலம் என்ற ஒரு கள்ளி தாவரம், ஆர்க்கிட் என்று சொல்வார்கள். இது பூக்கின்ற ஒரு காட்சியினை பார்க்க போகின்றோம். இதை வந்து நாங்கள் பார்ப்பது மிகவும் அரிதான ஒரு காரியமாக இருக்கின்றது. புராண கதைகளில் இதை பிரம்மகமலம் என்கின்றார்கள், அதாவது பிரம்மாவிற்கு உகந்த ஒரு பூவாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். சரி, இந்த பூ பூக்கின்ற காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். அதன்போது நான் இந்த பூ பற்றிய மேலதிகமான சில விடயங்களையும் உங்களுக்காக கூறுகிறேன். சரி, வாருங்கள். எங்கள் தோட்டத்தில் அந்த பூ பூத்திருக்கின்றது. அந்த பூவை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். பிரம்ம கமலம் அல்லது நிஷகாந்தி என்பது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இரவில் மலரக்கூடிய அபூர்வ வகை தாவரமாகும். இது கள்ளி இனத்தைச் சேர்ந்த செடியாகும். இதன் வெண்ணிறம் கொண்ட மலரானது மூன்று விதமான இதழ்களை கொண்டு அழகாக இருக்கும். இந்த மலரானது பொதுவாக ஜூலை மாதத்தில் இரவில் மலர்ந்து சில மணி நேரங்களில் குவிந்துவிடும். இத்தாவரம் தென்னமெரிக்காவின் மெக்சிகோ காடுகளை பிறப்பிடமாக கொண்டது. அங்கிருந்து இது உலகமெங்கும் பரவியுள்ளது. இது பரவிய இடங்களில் இது சுற்றி உள்ளூர் தொன்மங்களும் முளைத்துள்ளன. இலங்கையில் இது சொர்க்கத்தின் பூ என்று அறியப்படுகின்றது. புத்தருக்கு அஞ்சலி செலுத்த விண்ணுலகினர் மண்ணுலகில் பூவாக மலர் வருவதாக அவர்கள் கருதுகின்றார்கள். ஐரோப்பாவிலும் ஐக்கிய அமெரிக்காவில் பெத்லகேமின் நட்சத்திரம் என்று இது அறியப்படுகின்றது. இயேசு பிறந்தபோது அவரை காண வந்த மூன்று அரசர்களுக்கு வழிகாட்டிய நட்சத்திரங்களின் குறியீடாக இதை அவர்கள் பார்க்கின்றனர். இது தமிழ்நாட்டிலும் பரவலாக வளர்கின்றது. இது கள்ளி இனத்தை சேர்ந்ததால் இதன் தண்டை வெட்டி வைத்தாலே இது வளரக்கூடிய தன்மை கொண்ட செடியாகும். இப்பொழுது இந்த மலர் மெதுமெதுவாக மலர்கின்ற அற்புதமான காட்சியை காணப்போகின்றீர்கள். இளவேனில் காலத்தில் மட்டுமே பூக்கும் இந்த பூ இரவில் பூத்து அதிகாலையில் உதிர்ந்து போகும். அத்துடன் இந்த பூவின் வாசம் அந்த பகுதியையே ஈர்க்கும் வல்லமை கொண்டது. இவை ஆர்க்கிட் வகையை சேர்ந்தவை என தெரிவிக்கப்படுகின்றது. ஒரே செடியில் 40-க்கும் மேற்பட்ட பூக்கள் பூக்கக்கூடியது. பிரம்மாவிற்கு உகந்த பூவான பிரம்ம கமலத்தை பார்ப்பது என்பது மிகவும் அரிதானது. இத்தகைய அதிசய பூவின் நடுவில் பார்த்தாலே பிரம்மா படுத்திருப்பது போன்றும் அதன் மேல் நாகம் படையெடுத்திருப்பது போன்றும் காணப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த பூ மிகவும் வாசனையுடன் இருக்கும், ஆனால் விரைவில் வாடிவிடும். இந்த மலரின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், அந்த மலர் மலரும் போது நாம் என்ன நினைத்து வேண்டினாலும் அது கண்டிப்பாக நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. பிரம்மகமலப்பூ இலைகளிலிருந்தே வளர்கிறது. பிரம்மகமல செடியை குளிர்காலத்திற்கு சற்று முன்னர் வைக்க வேண்டும். அதிலும் இந்த செடி மிகவும் குளிர்ந்த ஹிமாலயாவில் வளர்வதால் தோட்டத்தில் சற்று குளிர்ந்த இடத்தில் வைத்து வளர்த்தால் மிகவும் நன்றாக வளரும். அந்த மலர் வளர்வதற்கு நேரடியாக சூரிய வெளிச்சம் படாதவாறு மற்றும் வளமான பாறை மண்ணில் வைக்க வேண்டும். அதற்காக மிகவும் கடினமான மண்ணை வைக்கக்கூடாது. மலைப்பிரதேசத்தில் வளர்ந்ததனால் சற்று மலைமண்ணாக இருந்தால் நல்லது. அதிலும் மண் தண்ணீரை நன்கு உறிஞ்சுமாறும் சற்று நீரை தேக்கி வைக்குமாறும் இருக்க வேண்டும். பிரம்மகமலம் ஒருவித காக்டஸ் செடி. இதற்கு நிறைய தண்ணீர் வேண்டுமென்ற அவசியம் இல்லை. ஆனால் 2 அல்லது 3 தினங்களுக்கு ஒரு முறையாவது தண்ணீர் விட வேண்டும். இல்லை என்றால் தண்ணீர் வற்றி செடி வாடி இறந்துவிடும். இந்த செடி மிகவும் நீளமாக வளராது. இது ஒரு குறுந்தாவரம்தான். மேலும் இது சற்று அதிகமான நீளத்தில் வளர்ந்ததால் அதனை வெட்டி தனியாக ஒரு தொட்டியில் வளர்க்கலாம். அதிலும் இந்த பிரம்மகமலம் பொதுவாக இரவிலேயே மலரும் பூ வகையை சேர்ந்தது. பிரம்மகமல பூ என்பது இமயமலைகளில் வளரும் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் இமயமலைகளில் மட்டுமல்லாமல் நன்கு பராமரித்தால் அனைத்து பகுதியிலும் வளர்க்கலாம்.
என்ன நண்பர்களே, இந்த பூவை பார்த்திருப்பீர்கள். நிச்சயமாக ஒரு அபூர்வமான ஒரு பூ தான் இந்த, ஒரு அதிசயமான பூ என்று கூட சொல்லலாம். இந்த பூவை பற்றி நான் உங்களுக்காக சொல்லியிருக்கிறேன், சில விடயங்களை பற்றி சொல்லியிருக்கின்றேன். இந்த பூ வந்து குளிர்மையான இடங்கள், குறிப்பாக வந்து இந்தியாவில் இமாலய பகுதிகளில் இருக்கின்றது. ஆனால் அந்த பூவின் பிறப்பிடம் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே கூறியது போல தென் அமெரிக்காவின் மெக்சிகோ காடுகள் தான் இந்த பூவின் பிறப்பிடமாக இருக்கின்றது. இலங்கையில் கூட இந்த பூவை நாங்கள் உண்டாக்கலாம். வீட்டில் வந்து இந்த பூ வளர்ந்திருக்கின்றது. நீங்கள் இதை ஒரு குளிர்ச்சியான ஒரு காலநிலையில வளர்த்தால் இது வளரக்கூடியது, வெப்பமான காலநிலையிலும் வளர்வதாக கூறுகின்றார்கள் சில மக்கள். ஆகவே இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் வைத்தீர்களாக இருந்தால் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடிய இந்த பூ உங்களுக்கு ஒரு, நீங்கள் நினைக்கின்ற அந்த பூ பூக்கின்ற போது நீங்கள் நினைக்கின்ற காரியம் நிறைவேறும் என்பதை இந்த இடத்தில் உங்களுக்காக கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளாந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள மணிவட்டினையும் மறக்காமல் அழுத்துங்கள்.